ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பகட்டி. இது ஒரு டைப் ஆஃப் இட்டாலியன் பாஸ்தா. இதுக்கு தேவையானது ஸ்பகட்டி 250 கிராம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, எலுப்பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1/2 கப் கொடமிளகா பொடியாக நறுக்கினது, 3 தக்காளி அரைச்சி வச்சது, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், ஜீனி, சேஜ், அப்புறம் பேசில். இது ரெண்டுமே ஒரு வகையான ஹர்ப்ஸ். இப்போ இதை எப்படி செய்யறேங்கிற பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துப்போம். இதில் அந்த ஸ்பகட்டி வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பகட்டியை அதில் போடுவோம். இந்த ஸ்பகட்டி வந்து நம்ம உடைக்கக்கூடாது, அது முழுசாக தான் இருக்கணும். அது வேக வேக அப்படியே கீழே இறங்கிரும். இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். இந்த டைம் இப்போ இதுக்கு தேவையான சாஸ் நாம் ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் 1/3 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான பட்டர் போட்டுக்கலாம் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அதில் போடுவோம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு கிளறுவோம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுப்போம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ கொஞ்சம் வதங்கின உடனே கொடமிளகாயை அதில் போடுவோம். கொடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தக்காளி பியூரியை அதில் ஊற்றுவோம். நான் இது வந்து 3 தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு தோலை எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் டைரெக்டாக அப்படியே மிக்சியிலே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இந்த டைம் 1/4 டீஸ்பூன் ஜீனி போடுவோம். அப்போ தான் அந்த புளிப்பும் காரமும் ஒன்று சேரும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். இது வந்து நம்ம மிக்சியில் மிளகாயை அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறுவோம். இப்போ டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் போடுவோம். நம்ம இந்த ஹர்ப்ஸ் 2 1/1 டீஸ்பூன் போடுவோம். இந்த பேசில் லீவ்ஸ் வந்து காஞ்ச துளசி இலை. நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க துளசி இலையை போட்டுக்கலாம். இது 2 ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் வினிகர் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டது. நம்ம அந்த வெந்துட்டு இருக்க ஸ்பகட்டியை எடுத்து இதில் போடுவோம். இது வந்து நம்ம ஆற விடக்கூடாது, அப்படியே நம்ம டைரெக்டாக அதில் போட்டுறணும். நூடுல்ஸ் மாதிரி நம்ம ஆற விட்டு இதில் போடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம். சாஸும் அந்த ஸ்பகட்டியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடுவோம். சாஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த வேக வச்சுருக்க தண்ணியில் 1-2-3 டீஸ்பூன் ஊற்றிக்குங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஸ்பகட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.